வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா மைதா அப்பம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கான அளவுகள் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ரவா ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா மைதா ஒரு டம்ளர் எடுத்துக்கணும், சர்க்கரை வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். உங்களுக்கு சுகர் கூட வேணும்னா மட்டும் நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ரவாவை மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். ரவா ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்படி கலக்கி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் செய்ய போகிற பலகாரம் புதுசு புதுசு. இப்போ ரவா வந்து 15 மினிட்ஸ் ஊறியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் சர்க்கரை 1 டம்ளர் மைதாவையும் சேர்த்துக்கலாம். கலக்கும்போது கூட செய்யணும். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லது படிச்சுட்டு இருக்கு. நம்ம கோதுமை தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவு பதத்துக்கு இந்த மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி நம்ம அமுக்கி விட்டு பிணைஞ்சோம்னா நல்ல பொசு பொசுன்னு வரும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இதில் நம்ம திருகி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை சேர்க்காமலும் செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு 2 ஏலக்காயை இதில் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு வந்து சேர்க்கல. இல்லை இல்லை, இப்படிதான் இருக்கு. நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டு கலந்தோன்னா உள்ளே வந்துட்டு நல்லாயிருக்கும், சாஃப்டாக. என்ன சூடாகிடுச்சு, இப்போ நம்ம ஊற்றிடலாம். இதே மாதிரி தான் ஊற்றணும். பாருங்கள், சூப்பரான சுவையான ரவா மைதா அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.